இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசு பார்த்திங்கன்னா மெரி பெஜன்ற புதிய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுகளில் என்னென்ன ஸ்கீம்ஸ் உள்ளது, எந்தெந்த ஸ்கீம்ஸ்க்கெலாம் மானியம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மேரே பெச்சன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேரே பெஜன் டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். அக்கௌண்ட் இல்லைனா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதற்கு முன்னாடி ரைட் சைடில் மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ண பிறகு ரைட் சைட்லேயே அந்த வெப்சைட்டில் மூணு லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே லாகின் சொல்லி ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் மொத்தம் மூன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாகின் டு மேரே பெச்சன் இருக்கும், அதுக்கு கீழே லாகின் வித் டிஜிலாகர், இ பிராமம், ஜான் பிரேஜன் மூன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா லாகின் வித் டிஜிலாகர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் மற்றும் பின் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணுறது கண்டிப்பாக இந்த மேரி பெஜன் வெப்சைட்டில் ஒன்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் டிஜிலாக்கர் வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருந்தாலும் லாகின் பண்ண முடியும். அதே மெத்தட் தான் இப்ராமம் மற்றும் ஜான் பிரேசி வெப்சைட்டில் லாகின் பண்ணுறது. நீங்கள் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணோன்னா ரிஜிஸ்டர்னு வந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட நேம் உங்களோட யூசர் நேம் நீங்கள் என்டர் பண்ணி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்ட் 8 கேரக்டர் இருக்கணும். ஒன் அப்பர் கேஸ், ஒன் லோயர் கேஸ், நம்பர், ஆல்ஃபபெட் எல்லாமே இருக்கணும். பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு பர்சனல் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணாலே எல்லாம் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்டர் பண்ணி சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். நெக்ஸ்ட் மறுபடியும் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிவிட்டு சைன் இன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆனாலே அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஆல் சர்வீஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோடைய நேம்லாம் இருக்கும், அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி தமிழ்நாடு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய நேம் ஷோ ஆகும். தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய நேமும் இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆக்சஸ் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் லாகின் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் என்னென்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஸ்கீம்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே நீங்கள் செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டேட் ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அது எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு டிஸ்ட்ரிக்டான ஸ்கீம் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆல் சர்வீசஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த சர்வீஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி எல்லா சர்வீசஸுமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆக்சஸ் நவ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான ஸ்கீம்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும்.
இதுதான் தற்போது மத்திய அரசு லான்ச் பண்ண புதிய வெப்சைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.